பரமபதம் விளையாட்டு. இது ஒரு தமிழ் திரைப்படம் தான். இந்த படம் 2019 ரிலீஸ் ஆயிருக்கணும். ஏதோ ஒரு சில காரணங்களால இந்த படம் பெண்டிங் ஆகி இந்த படத்தை இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியுடைய தலைவர் திடீர்னு உடல்நல குறைவு ஏற்படுது. அதனால ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அவருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கவன் அப்படின்னு வந்து ஆசைப்படுறான். அதுக்காக வேண்டி அவருடைய உடல்நல குறைவை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவர் எப்படியாவது கோடு தள்ளி அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். அதுக்காக வேண்டி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிற அந்த டாக்டரை கூப்பிச்சு மிரட்டுறான். டாக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம திருஷா. நீ வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லி வந்து சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்லினா, நீ சொல்கிற எல்லாம் வந்து என்னால் கேட்க முடியாது, நான் ஒரு டாக்டர், என் கடமையை வந்து நான் செய்வேன், என் கொடுக்க வந்து நீ நிற்காதீங்க அப்படின்னு வந்து அவன் மிரட்ட பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து திருப்பி அவனே மிரட்டி திருஷா வந்து அங்கேருந்து கிளம்பி போகுது. ஸோ இதுக்கப்புறவு திருஷா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருதா? நம்மளுக்கு முன்னாள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய அந்த எரிக்கட்ட வாழ்க்கை வந்து ஞாபகம் வருதா? இதே மாதிரி தான் அவங்களே முதல்ல உடல்நல குறைவான ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணானே, இதே மாதிரி தான் அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு வந்து முதல் நாள் காலையில் வரைக்கும் சொல்லிக்கிட்டு சாயங்காலம் சொல்லிட்டானே அந்த அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டானே. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எதுவுமே இருக்காது. இப்படிதான் வந்து நம்மளை ஏமாத்துனாங்க. அந்த ஒரு கதையை அப்படியே எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு க்ரைம் நடக்கிற மாதிரி இவங்க டிசைன் பண்ணி ஒரு படமாட்டை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த வித சென்சார் போர்டுக்கும் கண்ணை தெரியவே செய்யாது. விஜய் வரதராஜுடைய பள்ளுபடாமல் பார்த்துருக்க, மாறனுடைய ஆன்டி இந்தியன், இதெல்லாம் பண்ணால் இவங்களோட கண்ணுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரிப்பட்ட படங்களை வந்து இவங்க வெளியிட விட மாட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட படங்களை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணலாம். இதனால் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, எந்த வித பிரச்சனையும் இது வந்து கிடக்கவும் செய்யாது. இல்லை அரசியல்வாதி இருக்கா அப்படியா, அவனுடைய கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காமராஜர் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அப்படியே எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வர அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படியே அவர் அந்த காமராஜருடைய அந்த கொள்கைகளும் கோட்பாடுகளையும் அப்படியே எடுத்துக்கிட்டதாக தான் இருந்துச்சு. அதில் எந்த மாற்றமுமே வந்து இல்லை. அவர்கிட்ட வந்து ஒருத்தி கேட்பா, என் பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, என் பொண்ணுக்கு வந்து சீட் வேணும் அப்படின்னு வந்து கேட்பா. ஆனால் அவருக்கு தெரியும் அது வந்து ஓன் போர்டு இல்லை, அது ஒரு டீ போர்டு, அது ஆல் இந்தியா பர்மிட் அப்படின்னு வந்து அவருக்கு தெரியும். அவர் என்ன நினைக்காரு, இவன் இப்படி ஒரு ஆல் இந்தியா பர்மிட்டோ, இதே மாதிரி அவன் பொண்ணையும் ஒரு ஆல் இந்தியா பர்மிட் ஆக்கிடணும் அப்படின்னு அவன் நினைக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் சொல்கிறாரு, இந்த குடும்ப அரசியெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு கிளம்பிடுறாரு. இந்த மாதிரிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த ஒரு இதை வந்து அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் வந்து இந்த மாதிரிப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அவங்க வச்சுருந்தாங்கிறது தான் கேட்டான ஒரு விஷயம். இதில் திருஷாவை பார்த்தீங்கன்னா, ஒரு சேரில் உட்கார வச்சு கை காலெலாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. கையில் கட்டி வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இந்த பேக்கிங் டேப் இருக்கலாம், நீங்கள் வந்து பாக்ஸ்லாம் பேக் பண்ணுறீங்களா டேப்பு, அந்த டேப் வந்து கையில் அப்படியே சுற்றி காலையில் அது மாதிரி சுற்றிடலாம். ஓங்கி இப்படி இழுத்தீங்கன்னா அந்த டேப் பிஞ்சிடும். இல்லை இப்படி வச்சிங்கன்னா அந்த டேப் வந்து அப்படி சுருண்டும், அப்போ சைடில் வந்து சுருண்டும், அது ஈஸியாக வந்து வந்துடலாம். இது கூட வந்து அந்த பொண்ணுக்கு தெரியல, அவள் சேர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கா. இருக்கக்கூடிய ஒரு அடியால் வந்து ஒரு ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவான். அந்த ஃபோன் என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா, அந்த 1100 இருக்குல்ல அந்த மாதிரி விட ஒரு ஃபோனு, அது சிக்னலே கிடைக்கலையா, அதை அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டே திருஷா சுற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 3G 4G 5G. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோக்குமே நோட்டிபிகேஷன் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம்.